வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது ஆணையாக. வெறும் குர்ஆன் என்று சொல்லாம ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். ஞானம் நிறைந்த குர்ஆன் என்றால் என்ன பொருள்? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற எந்த சட்ட திட்டத்தையும் யாராலையும் விமர்சிக்க முடியாது, அவ்வளவு ஞானம் நிறைந்தது. குர்ஆன்ல என்னென்ன சட்டங்கள்லாம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டத்தில் எந்த ஓட்டையும் கிடையாது, உடைசலும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் பேர் அறிவாளன் தானே. அல்லாஹ்வுக்கு பேரே நம்ம என்ன சொல்லுவோம்? அல் ஹக்கீம், நுண்ணறிவாளன், ஞானம் மிக்கவன். அந்த ஹக்கீம் என்கிற ஞானம் மிக்கவனிடமிருந்து வருகிற புஸ்தகம் எப்படியானதாக இருக்கும்? ஹிக்மத் நிறைந்ததாக, ஞானம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அப்போ இறைவன் சொல்கிறான், நான் வழங்கிய மனிதர்களுக்கு வழங்கிய இந்த சட்டத்திட்டங்கள் அனைத்தும் மனுஷனுக்கு ஏற்றதாக இருக்கும், எந்த மனிதனாலும் குறை சொல்ல முடியாததாக இருக்கும், எந்த மனிதனாலும் ஓட்டையை கண்டுபிடிக்க இயலாத அளவிற்கு எந்த ஓட்டை உடசல் இல்லாததாக இருக்கும். அதான் ஞானம் நிறைந்தது. சும்மா சொல்லலாம், சும்மா நீங்கள் டிவி விவாதங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், திடீர்னு ஏதாவது இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்க வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டவர்கள்லாம் தொலைக்காட்சி விவாதங்களில் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் குறித்து விமர்சிப்பார்கள். இப்போ திருடுனா கையை வெட்டணும் இருக்கா? ஆ, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, இதெல்லாம் சரியாகுமா, இதெல்லாம் சரியாகுமா சரிப்பட்டு வருமா என்கிற அளவுக்கு தான் அவனால் விமர்சிக்க முடியுமே தவிர தத்துவார்த்த ரீதியில் அமர்ந்து கொண்டு விமர்சிக்க முடியுமா? சரி, இது சரிப்பட்டு வராதுல, வேறு எது சரிப்பட்டு வரும் சொல்லு. எங்கள் ஒரு சட்டத்தை தத்துவத்தை விமர்சிப்பதாக இருந்தால் அந்த தத்துவம் சரியில்லை, இந்த சட்டம் சரியில்லை, அதை விட சிறந்த தத்துவமும் சட்டமும் என்னிடத்தில் இருக்குன்னு இன்னொன்று காட்டணும்ல, ஒரு மாற்று சட்டத்தை காட்டணுமா இல்லையா? இஸ்லாத்தினுடைய சட்டங்களை விமர்சிக்கக்கூடிய யாரும் அதற்கு மாற்றை பேசி விமர்சிக்கவே மாட்டாங்க. சும்மா அந்த விவாத களத்தில் உட்கார்ந்திருப்பதற்காக வேண்டி பேசுவாங்க. ஆ, திருநா கையை விட்டு அதெல்லாம் சரி வருமா, அப்போ எது சரி சொல்லுங்க அப்படின்னு உட்கார்ந்து கேளு, அதுக்கு பதிலளிக்க இயலாது. அதுக்கு நம்ம நாட்டில் உள்ள ஏற்படுத்தி வைத்திருக்கிறது தான் சரின்னு சொல்ல இயலுமா? இஸ்லாம் சொல்லியிருப்பதை விட வேறு எந்த தத்துவம் சிறந்ததாக இருக்கும்? இப்போ திருட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் என்ன வச்சுருக்கிறாங்க? ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கிறாங்க, திருடர்கள் ஜாக்கிரதை. பஸ் ஸ்டாண்டில், போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு வளச்சி வளச்சி ஒரு 30 ஃபோட்டோ இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் ஒரு 30 ஃபோட்டோ, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 20-25 ஃபோட்டோ இருக்கும். இது மாதிரி ஊர் உலகத்தில் உள்ள எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஃபோட்டோக்கள் இருக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்க? ஃபோட்டோக்களை ஒட்டி வச்சுட்டா திருட்டு குறைஞ்சிருமா? அப்போ நாம் நம்முடைய பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும்? பஸ் ஸ்டாண்டில் உள்ள எல்லா ஃபோட்டோவையும் சேகரிக்கணும், எல்லா ஃபோட்டோவையும் சேகரித்து நம்ம ஆல்பம் வைக்கணும், திருமண ஆல்பம் மாதிரி திருடர்களின் ஆல்பம் தனியாக வைத்துக்கொள்ளணும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்ககிட்ட எல்லாம் ஃபோட்டோ வைக்கணும். எதுக்கு? மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு, பொண்ணு பார்க்குறதுக்கு இல்லை, நம்ம பொருளை பாதுகாத்துக்க. நமது பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்கு பஸ் ஸ்டாண்டில் ஒட்டி வைக்கிற ஃபோட்டோவையெல்லாம் எடுத்து கிழிச்சு ஆல்பத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் வாங்கி வைத்துக்கொண்டு பஸ்ஸில் போகிறோமா, அல்லது ரோட்டில் உட்காந்துருக்குறோமா, பக்கத்தில் எவனா ஒருத்தர் உட்காந்துன்னு வைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஆல்பத்தில் உன் ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்துக்கிறேன். உன்னை பார்க்குறதுக்கு திருட்டு பையன் மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆல்பத்தில் நீ இருக்கியான்னு பார்த்தா எவ்வளோ ஃபோட்டோ இருக்கும். தமிழ்நாடு முழுக்க ஒட்டி வைத்திருக்கிறார்கள், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கு. ஒரு 100,000 ஃபோட்டோவுக்கும் குறையாமல் இருக்கும்ல, 100,000 ஃபோட்டோவையும் பார்த்து இவன் மூஞ்ச ஒப்பீடு பார்க்கறதுக்குள்ள நம்ம பொருள் அடிச்சுட்டு போயிடுவானே. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி திருட வர பையன் அதை வெயிட் பண்ணிக்கிட்டா இருப்பான். ஆ, நீ பொறுமையாக பாரு, நான் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படியா சொல்லுவான். அப்போ திருட்டுக்கு இவர்கள் என்ன ஒரு மாற்று வழியை சொல்கிறாங்களோ அது பொருத்தமானதா இல்லையே, அது நமது பொருளை பாதுகாப்பதற்கு ஏற்ற வழியாகவே இல்லையே. அதே மாதிரி என்ன செய்வாங்க? இப்போ திருட்டுக்கு இப்படியான ஒரு வழிமுறையை சொல்கிற மாதிரி அதிகபட்சமாக விபச்சாரமாக இருக்கட்டும், விபச்சாரத்திற்குரிய தண்டனையாக என்ன செய்வாங்க? ஜெயிலில் தான் தூக்கி போடுவாங்க. ஜெயிலில் என்ன நடக்கும் அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் தான் செய்யக்கூடிய தவறை உணர்ந்து அதிலிருந்து திருந்தி வர வேண்டும் என்கிற அளவிற்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமான்னு பார்த்தா படப்படாது. சிறையில் நல்ல வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை. அதுக்கு பேரே எப்படி வச்சுட்டாங்க நம்ம ஆட்கள்? மாமியார் வீடு. மாமியார் வீட்டில் எப்படியான சகல மரியாதையும் கிடைக்குமோ அது போன்ற மரியாதை தான் அங்கே கிடைக்கிறது, சிறைச்சாலையில் கிடைக்கிறது. அதுபோக இப்போ உள்ள சட்டத்திட்டங்களின்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப மேல்கொண்டு சொகுசு. வாரத்துக்கு ஒரு லெக் பீஸ் கொடுக்கணும், அது ஏண்டா கொடுக்கணும்? அவங்களுக்கு சுகாதார கேடு, ஆரோக்கிய கேடு, உடல் வலிமை குறைந்து விடுகிறது. அப்போ நோயாளியாக மாறிடுறாங்க. அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாரத்துக்கு ஒரு லெக் பீஸு. எது? நம்ம பணத்தை திருடிட்டு போய் திரும்ப வரிங்கிற பேரை நம்ம பணத்திலேருந்து வசூலித்து லெக் பீஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இது ஏற்ற திருட்டத்தை தடுக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு சட்டமாக இருக்கா? வேலை வேலைக்கு சோறு, வாரத்துக்கு ஒரு சிக்கனு, அது போல் ஒரு வாரத்துக்கு ஒரு சினிமா வேறு காட்டணுமா? அப்படியும் சட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன்
அவங்க மனநலம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனநல ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுமா, அவங்க எந்த வகையிலையும் ஒரு மனநலம் இறுகி போனவர்களாக ஆகிவிடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு தளர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வாரத்துக்கு ஒரு சினிமா, ஊரில் இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு சினிமாவும் இவ்வளோ கறிமீன்லாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது, ஜெயிலுக்கு போனால் அவ்வளோ கன்ஃபார்ம். அப்படின்னா அவன் இங்கே இருக்க விரும்புவானா உள்ளே இருக்க விரும்புவானா? மனிதர்களுடைய பொருளாதாரத்தை திருடுவதற்கு தூண்டக்கூடிய வகையிலையும், மனித உயிர்களை அற்பமாக கருதி கொலை செய்வதற்கு தூண்டக்கூடிய வகையிலும் தான் நாட்டு சட்டங்கள் இருக்கேன். அப்போ இந்த நம்ம நாட்டில் சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, திருட்டுக்கு கையை வெட்ட வேண்டும் என்கிறார்கள், விபச்சாரத்திற்கு கொலை என்கிறார்கள், உயிர் பலி என்கிறார்கள், உயிருக்கு உயிர் என்கிறார்கள், இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனமான சட்டம் இல்லையா, இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு கேட்பாங்க. வாய் வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணலாம், குர்ஆன் சொல்லுகிற ஞானம் நிறைந்த இந்த சட்டத்திற்கு மாற்றமான ஒரு சட்டத்தை உன்னால் சொல்ல முடியுமா? எவனாலையும் அதுக்கு முன்னால் நிக்கையில வாய் வார்த்தையில் வேண்டுமானாலும் யாரும் விமர்சிக்க முடியும். ஆனால் இறைவன் தனது ஞானம் நிறைந்த இந்த திருக்குறானில் ஞானமிக்க சட்டத்தை வழங்கியிருக்கின்றானே, அதற்கு மாற்றமான சட்டத்தை உலகத்தில் எவனாலும் என்றைக்கும் தர முடியாது. அப்படியான ஞானம் நிறைந்த சட்டத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்க பாருங்க, இந்த திருக்குறானில் இறைவன் சொல்லியிருக்கிற வழங்கியிருக்கிற சட்டம் எந்த அளவிற்கு ஞானம் நிறைந்தது என்பதற்கான அத்தாட்சியை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத நபிகள் நாயகம் சொன்ன இந்த சட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். கேட்கிறாங்களா இல்லையா? கொலைகள் அதிகரிக்கின்ற பொழுது, கற்பழிப்புகள் அதிகரிக்கின்ற பொழுது அரபு நாட்டு சட்டம் இங்கே அமல்படுத்தப்பட வேண்டும். அது என்ன அரபு நாட்டு சட்டம்? அரபு நாட்டு சட்டம்னா எது? குர்ஆனில் உள்ள சட்டம், ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன சட்டம். அப்போ குர்ஆனில் உள்ள சட்டம் இங்கே அமல்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை 1400 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கும் வலுக்கும் என்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன், அத்தகைய குர்ஆன் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றது கரெக்டா இருக்கா இல்லையா? அப்போ இந்த வகையில் தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் அனைத்தும் ஞானம் நிறைந்தது. அதைத்தான் இந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனம் நமக்கு உணர்த்துகிறது.